எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காங்க. ஏன் இதை வந்து ஸ்பெஷலாக போடுறோம், செப்பரேட்டாக போடுறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து வெள்ளரிக்காய் அந்த பூ வந்து உதிர்ந்து போகுது, எங்களுக்கு பிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெள்ளரி செடியோட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி பண்ணுறோம். தோட்டத்திலேயே இயற்கையாக இந்த பழம் வெடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழத்தை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஐஸ்கிரீம்லாம் ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக போகும் இல்லைங்களா, அதே மாதிரி இது கூட நாட்டு சக்கரை வச்சு நம்ம சாப்பிட்லாம். நமக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வளர்த்து இந்த மாதிரி பழம் வந்து தானாகவே வெடித்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய்க்கு சீசன் அப்படின்றதே இல்லைங்க, நாங்கள் தரையில் வச்சுருக்குறோம். இதுலேயே பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பிஞ்சுகளும் வரும், பிஞ்செல்லாம் நாங்கள் வந்து பறிக்கும் போது சிலது வந்து மிஸ் ஆகிடும் இல்லைங்களா, அதுதான் காய் வந்து முத்தலாக போய் அதுக்கப்புறம் வந்து பழமாக மாறும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கும் போது இந்த மாதிரி பழம் நல்லா நீளமாக வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பந்தல் மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா அந்த காயோட வெயிட் தாங்காமல் அது வந்து அந்த கொடியே பிஞ்சுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து பழமாக விடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சைடில் எங்கேயாவது இடம், நம்ம வந்து அந்த ஒரு மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அது மேலே இந்த செடிகளை வந்து படர்ந்து விடணும். நீங்கள் தரையிலேயே படர்ந்து விட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காயை வந்து அழுக வச்சிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், இலையோட இலை நிறைய அடர்ந்து இருக்கிறதுனால அந்த ஹீட் வந்து இந்த காய்களுக்கு தெரியாது, அதனால் வந்து நேச்சுரலாகவே பெருசாகிடுது, பழுக்கிற வரைக்குமே இருக்கும். ஆனால் மாடி தோட்டன்றது அப்படி கிடையாது, கண்டிப்பாக அந்த டெரஸோட ஹீட் வந்து காயை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் மொபைல் பார்க்குறோம், சிஸ்டம் பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து சிஸ்டமில் தான் ஒர்க்காகவே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் வந்து வாரத்தில் ஒரு 2 or 3 times எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய சைஸில் இருக்குது இல்லைங்களா, இதோட சீட்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த காய்கள் வரும்போது இவ்வளோ பெருசு வருதுங்கும் போது நீங்கள் வந்து அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு க்ரோபேக் மேலேயோ அல்லது அதுங்களுக்குன்னு அந்த ஒரு தேங்காய் நாருன்னெலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அல்லது வந்து வேஸ்ட் காட்டன் பாக்ஸ் பீசஸ் இருக்கு அப்படின்னா அது மேலேயோ நீங்க வந்து இந்த காய்களை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரலா பழுக்கிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். வெள்ளரிக்காய் செடி 20 liter கேனில் கூட வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 12x12 சைஸ் க்ரோபேக்கில் கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு 8 inch பாட் கூட போதும். ஏன்னா இது பெருசாக ரொம்பலாம் கொடி மாதிரி போகாது, பூசணி கொடி மாதிரிலாம் போகாது, சின்ன கொடி தான். நீங்கள் இந்த மாதிரி மாடித்தோட்டம் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு காயை ஹார்வெஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. கொடி வகைகளுக்கு எப்போவுமே நம்ம ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் பெருசாகும் போதே நீங்கள் வந்து பஞ்சக்காவியா மீனமிளம் இதை மாற்றி கொடுத்தீங்கன்னா தான் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் காய்கள்லாம் கிடைக்கும். இல்லை நீங்கள் பிஞ்சாவே பறிச்சிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். 15 days ஒன்ஸ் வர்மி கம்போஸ்ட் அப்படி இல்லைனா கவுடங் மேனூர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைனா உயிர் உரங்கள் இருக்குது இல்லைங்களா, அசோஸ்பைரலம், பேஸ்போ பாக்டீரியா அந்த மாதிரி இருக்கிறது ஒரு 2 spoon அளவுக்கு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய பிஞ்சுகள் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.